பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு நடத்தலாமா வேண்டாமா என்ற கருத்து கேட்பின் முதல் நாளில் பாதுகாப்பாக தேர்வு நடத்தலாம் என பெரும்பாலான பெற்றோர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். கொரோனா தொற்று பரவலை காரணம் காட்டி பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இதையடுத்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், கோவா உள்ளிட்ட மாநிலங்களும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வை ரத்து செய்துள்ளன. தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்தலாமா வேண்டாமா என்பது குறித்து மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களிடம் கருத்து கேட்கப்பட்டு வருகின்றன. அதன்படி இமெயில், கட்டணமில்லா தொலைபேசி மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் மூலமாக பெற்றோர்கள், மாணவர்கள் தங்களது கருத்தை தெரிவித்து வருகின்றனர். முதல் நாளான நேற்று குறிப்பிட்ட சில மாணவர்கள் மட்டுமே தேர்வு வேண்டாம் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மாணவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்வு என்பதால் பாதுகாப்பாக தேர்வு நடத்தலாம் என பெரும்பாலான பெற்றோர்கள் கருத்து கூறியுள்ளனர். இதேபோல் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை குறித்த சந்தேகங்களுக்கு தீர்வு காண தேர்வு நடத்துவதே சிறந்தது என கல்வியாளர்களும் கூறுகின்றனர். இந்த நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு தொடர்பாக பெற்றோர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. பின்னர் நாளை நடைபெறும் முதலமைச்சருடனான ஆலோசனைக்கு பிறகு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வை நடத்தலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.